அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை கெட்ட கனவுகள் தொல்லை அதிகமாக உங்களுக்கு உள்ளதா இதோ உங்களுக்காக ஒரு அற்புத மந்திரம் கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்கான சரபேஸ்வரர் மந்திரம் இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா கெட்ட கனவுகள் அதாவது விரும்பத்தகாத அறுவருக்கத்தக்க கெட்ட கனவுகள் நம்ம கண்டோம் அப்படின்னா மறுநாள் ஒரு சில மணி நேரங்கள் நம்மளால் எந்த ஒரு செயல்பாடுகளுமே செய்ய முடியாது ஸ்தம்பிச்சு போய் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்துருவோம் பல நாட்கள் கெட்ட கனவுகளால் தூக்கம் இல்லாமல் நம்ம இருக்கோம் அப்படி இந்த கெட்ட கனவுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும்னு தெரியுமா தினமும் காலை வேலை அல்லது மாலை வேலையில் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட கனவு தாக்கம் இருக்காது அது என்ன மந்திரம்னா ஓம் ஐ சரபேஸ்வராய நமக ஓம் ஐ சரபேஸ்வராய நமக ஓம் ஐ சரபேஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் உங்களது சூழல் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை மாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் தினமும் சொல்லிட்டு வாங்க கெட்ட கனவு தாக்கம் உங்களுக்கு இருக்காது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்த திசையில வைக்கணும் எந்த பொருளை எங்க வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள விருப்பப்படுறீங்களா வாஸ்து சாஸ்திர குறிப்புகளை மிக எளிமையாக்கி அனைத்து சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் புத்தாண்டு முதல் வாஸ்து சாஸ்திர குறிப்புகள் வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது ரொம்ப எளிமையான பயிற்சியாக இருக்கும் வீட்டில் எந்த பொருளை எங்கே வைக்கணும்னு சொல்லித்தர போறேன் அதை போல சித்திரை மாதம் ஒவ்வொரு நாளும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தினமும் பதினோரு ரூபாய் கட்டணத்தில் உங்களுக்கு ஒரு தந்திரம் சொல்லித்தரப்போகிறேன் போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பண வசிதவம் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி எடுத்துக்கலாம் இந்த மூன்று பயிற்சிகளின் பதிவுகள் பற்றி தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவரோடு சந்திக்கிறேன் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க எங்களது அன்ன சேவா திட்டத்தில் இணைய முன்வாருங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்